Hello guys, welcome back to Trend Channel. In the video, we will see Fan Code Replay match number 30. இந்த மேட்ச் 30 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் அயர்லாந்து அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச். இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற டெய்லி டீம் ப்ரொடிக்ஷன் அண்ட் போஸ்ட் உங்களுக்கு வரும். அதை வச்சு ஃபேன் கோட்லையும் சரி அண்ட் ட்ரீம்லாம் வச்சு நீங்கள் வந்து கேஷ் போன் வின் பண்ணலாம். அண்ட் போன மேட்ச் அதாவது ஃபேன் கோட் ரீப்ளே மேட்ச் 29 PSW vs HHWக்கு நான் போட்டிருந்த வீடியோ பார்த்து நீங்கள் செகண்ட் டீம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேன் கோட் ரீப்ளே ஆஷ் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ என்னோட வினிங் டீம் நான் காட்டுறேன். என்னோட வினிங் டீம் பார்த்தீங்கன்னா 546 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஷ் பண்ணேன். ஸோ இதுதான் வின்னிங் டீம். ஸோ இந்த டீம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஆஷ் வந்துருப்பீங்க. இதுக்கான கேஷ் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 24 hours to 48 hours வந்து டெபாசிட் ஆகும். அண்ட் இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபேன் கோட் ரீப்ளே எல்லா மேட்சும் நீங்கள் ஆனீங்கன்னா ஒரு டம்சமான அமௌண்ட் பார்க்கலாம். இன்றைக்கான மேட்ச் அது வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் அயர்லாந்துக்கு க்ளூஸ் ரிவீல் ஆயிடுச்சு. வாங்க க்ளூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் க்ளூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சொல்லிட்டாங்க, அது வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் அயர்லாந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த டீம் ஃபார்மேட், அதாவது எந்த மேட்ச்னு சொல்லலை, அது T20 அது ஓடிஐ ஃபார்மேட்டுன்னு சொல்லலை. ஸோ அது வந்து நமக்கு க்ளூ டூ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஃபேன் கோட் ரீப்ளேலே பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஐயும் ப்ளே பண்ணியிருக்காங்க, T20 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் அயர்லாந்து அதே மேட்சுக்கு வந்து ஓடிஐ T20 ரெண்டுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி வர போதும் தெரில, நம்ம க்ளூ டூ தான் தெரியும். க்ளூ டூ பார்த்தீங்கன்னா 4 PM கண்டாக்குவோம் அண்ட் க்ளூ 3 பார்த்தீங்கன்னா 5:30 PM கண்டாக்குவோம். இந்த கேம் வந்து ஃபேன் கோட் ரீப்ளே கேம் யாருக்காக வர தெரியாமல் வச்சுன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், ஹவு டு ப்ளே ஃபேன் கோட் ரீப்ளே கேம்னு. அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு சஜஸ்ட் வீடியோவில் அது வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கோட் ரீப்ளே என்னென்னு புரியும் அண்ட் அதோட கேம் ப்ளே எப்படின்னு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல டீம் வச்சு நீங்கள் ஃபேன் கோட் ரீப்ளேல கேஷ் போனஸ் பண்ணலாம். நமக்கு கொடுத்துக்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரீப்ளே வந்து T20 ப்ளே பண்ணுவாங்களா இல்லை ஓடிஐ ப்ளே பண்ணுவாங்களா மென்ஷன் பண்ணல. ஸோ அது நம்ம வந்து ரெண்டுக்குமே ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். T20 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 matches நடந்திருக்கு. இதில் வந்து 2014 வந்து 2 matches நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் வந்து 100 results வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா T21 of 3 அண்ட் T23 of 3 இந்த ரெண்டு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் T20 பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 matches நடந்திருக்கு. 2018 வந்து நடந்திருக்கு, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் வந்து டீலர்ஸ் வித் மூலமாக வந்து ஹாஃப் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். மிச்சம் பார்த்தீங்கன்னா 4 matches வந்து நம்ம இந்த மேட்ச் அதாவது ஓடி 1 of 3 பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் வந்துருக்கு. நம்ம இதையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஓடி 1 of 7, ஓடி 4 of 7 அண்ட் ஓடி 2 of 3 இந்த மூணு டீமும் ப்ரொடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஓடிஐக்கு. ஸோ இதில் மூணு டீம் அண்ட் T20 பார்த்தீங்கன்னா 2 டீம். ஸோ இதுக்கான டீம் ப்ரொடிக்ஷன் டோட்டலாக 5 டீம் ப்ரொடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மேட்சுக்கான 5 டீம் ப்ரொடிக்ஷன்ஸ் அதாவது பாசிபிள் டீம் ப்ரொடிக்ஷன் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து க்ளூ 2 அண்ட் க்ளூ 3 வெளியே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனல் டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு T20 மேட்ச். இது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா 15/01/2020, அதாவது 15 January 2020. இது டீம் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் வந்து விக்கெட் கீப்பர், எவின் லூயிஸ் வந்து பேட்ஸ்மேன், அப்புறம் பால் ஸ்டேர்லிங் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன், அப்புறம் GH டாக்ரல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அவன் ஜே லிட்டில் வந்து ஒரு பவுலர். இல்லை கேப்டன் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங், இவங்க பாயிண்ட் வந்து 123 points அண்ட் எவின் லூயிஸ் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன். ஸோ இவங்களோட இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸில் பக்கத்தில் பேரலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க டோட்டல் இந்த ஃபஸ்ட் டீம் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து 356 points. ஸோ இது நான் ஃபஸ்ட் டீம் ப்ரொடிக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் T20 மேட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 19/01/2020 நடந்தது, அது 19 January 2020 நடந்த மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன், அப்புறம் சிமன்ஸ் வந்து பேட்ஸ்மேன், போலார் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் டுவைன் பிராவோ ஆல்ரவுண்டர், அப்புறம் ஆர் ஷெப்பர்டு வந்து பவுலர். இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா சிமன்ஸ் கேப்டன், இவங்களோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 138 points அண்ட் வைஸ் கேப்டன் வந்து போலார், இவங்களுக்கு வந்து 79 points. இண்டிவிஜுவல் பிளேயர் பாயிண்ட்ஸ் அந்த பக்கத்திலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செகண்ட் டீமுக்கான ப்ரொடிக்ஷனோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 341 points. அடுத்து வந்து நம்ம ஓடிஐ மேட்ச் ப்ரொடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓடிஐ 1 of 7, இது பார்த்தீங்கன்னா 5/5/2019 அந்த மேட்ச்சு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஹோப் வந்து விக்கெட் கீப்பர், அப்புறம் கெவின் ஓப்ரைன் வந்து பேட்ஸ்மேன், ஹோல்டர் வந்து ஆல்ரவுண்டர், மெக்கார்த்தி வந்து பவுலர், அப்புறம் ஏ நர்ஸ் வந்து பவுலர். இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹோப்பு கேப்டன், அவர் வந்து 220 points அண்ட் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 106 points அண்ட் வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸில் பக்கத்து பேரலாக கொடுத்து நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தேர்ட் டீம் போட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 474 points. செகண்ட் ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓடிஐ 4 of 7, இது பார்த்தீங்கன்னா 11/05/2019 அந்த மேட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வில்சன் வந்து விக்கெட் கீப்பர், பால் ஸ்டெர்லிங் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் ஏ பார்பரைன் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன், ஹோல்டர் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் பி ரேங்கின் வந்து ஒரு பவுலர். இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏ பார்பரைன் வந்துருக்கேன், அவங்க டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 166 points.
அண்ட் பால் ஸ்டெல்லிங் பார்த்தீங்கன்னா 134 பாயிண்ட்ஸு, அவங்க வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன். ஸோ இவனோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 455 பாயிண்ட்ஸு. ஸோ அடுத்த மூணாவது ஓடிஐ ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓடிஐ 2 of 3, இது இனி என்ன பார்த்தீங்கன்னா 9-0-1 2020 அணி நடந்த மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல் டக்கர் வந்து விக்கெட் கீப்பர், பால் ஸ்டெர்லிங் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன், எஸ் சிங் வந்து ஆல்ரவுண்டர், எஸ் காட்ரல் வந்து பவுலர், அண்ட் அல்ஜாரி ஜோசப் வந்து இன்னொரு பவுலர். ஸோ இதில் கேப்டன் பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் கேப்டனு, அண்ட் வைஸ் கேப்டன் வந்து எஸ் சிங்கு. எங்களோட பாயிண்ட்ஸ் தான் பக்கத்தில் பார்லாம் கொடுத்துருங்க, நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டீமுக்கான டோட்டல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 488 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த என்னோடய 5 டீம் ப்ரொடக்ஷன்ஸ் நாளைக்கு ப்ளே பண்ணுவாங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஐ மிஷன் பண்ணால் நீங்கள் ஓடிஐ டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அண்ட் டி20 மிஷன் பண்ணால் நீங்கள் டி20 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு இறக்க போகிற மேட்ச்சுக்கு வந்து நான் ஃபைனல் டீம்ஸ் வந்து நாளைக்கு 5:30 PM ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டீமில் வந்து எது ஃபைனல் டீம் சொல்லிடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபைனல் டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டிருக்க டீம்ஸில் வந்து எதாவது பிளேஸ் தப்பாக வச்சிருக்கேன் இல்லை பாயிண்ட்ஸ் தப்பாக வச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் அதை போய் அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நான் சஜஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த பிளேஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் தப்பாக வச்சிருக்கலாம் அப்டேட் பண்ணி நாளைக்கு 5:30 PM உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நான் உங்கள் ஃபைனல் டீம் சொல்லிடுவேன், நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கலாம். And the team shown here consists of T20 matches and ODI matches. If they ask for T20 matches, you can keep this first T20 match or third T20 match. If they ask for ODI match, there are 3 ODI matches. This is first ODI match and this is second ODI match and this is third ODI match. So don't get confused of teams. Wait for clue 2 and clue 3, then we will decide which team to keep. நம்ம சேனலோட பாப்புலாரிட்டி அண்ட் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் கொடுக்க போகிற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் தான் பரவாயில்ல, நெகட்டிவ் தான் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் பர்சனல் நம்ம சேனலுக்கு வந்து எதாவது ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட்னு இருக்கும், உங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம்ஸை உங்கள் ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து எனக்கு பர்சனலாக வந்துடும். ஸோ அந்த ரிவ்யூ படிச்சுட்டு நான் வந்து சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ மறக்காமல் கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிடுங்க. க்ளூ 2 அண்ட் க்ளூ 3 ரிவீல் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபைனல் டீம்ஸை நாளைக்கு நான் 5:30 PM உங்களுக்கு புது வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை என்னால் புது வீடியோ மேக் பண்ண முடியலனா நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் அதுக்கான போஸ்ட்டை வந்து போட்டுருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி டெலிகிராம் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே டெலிகிராம் சேனலில் இருக்குது லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா உங்கள் டெலிகிராம் சேனலுக்கு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லா போஸ்ட்டையும் வந்து நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஸோ யூ கேன் டெக்ஸ்ட் மீ இன் இங்கிலீஷ் ஓவர் இயர். இதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ தோஸ் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் லாங்குவேஜ் யூ கேன் ஜாயின் திஸ் குரூப். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் பற்றி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ட்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீம் ஓகே கஷ்டப்பட்டு இருந்தாலோ இல்லை டீம் ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டப்பட்டு இருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்.